செல்வி, இன்று வியாழக்கிழமை பாபாவின் நாள். நாம் பாபாவை பற்றிய அருளுரைகள், அமுத மொழிகள், அனுபவத்துளிகள் சொல்லலாம் இருக்கேன். प्रशांतिवासी साई राम, साई राम, साई राम, साई राम, साई राम। इन्रे साई बाबाविन उपदेशम इन्रे नाने पढ़ितदे एनक्कु पिडिच्चदे उंगकिट्ट सोल्ल विरुम्बुरेन। குருவாய் தெய்வமாய் வணங்கும் ஒரே கடவுள் நமது சாய்பாபா. ஒவ்வொரு குருவுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. நிறைய போதனைகள் செய்வார்கள் குரு. குருவும் தெய்வமா ரெண்டும் சேர்ந்து ஒன்றாய் அமைந்தவர் தான் நம்ம சாய்பாபா. குரு போதனைகள் என்று புத்தர் வந்து நமக்கு நிறைய குரு போதனைகள் செய்திருக்கார். ரமண மகரிஷி வந்து நான் யார் என்ற தத்துவத்தை நமக்கு சொல்லி இருக்காரு. வள்ளலார் வந்து தயவுதான், தயவுதான் அன்பே தெய்வம் என்று போதித்திருக்கார். நபிகள் நாயகம் வந்து அவருடைய போதனை சகோதர தத்துவத்தை, எல்லா மதமும் ஒற்றுமையா இருக்கணும் என்ற தத்துவத்தை நமக்கு நிறைய சொல்லி இருக்காங்க. நம் சாய் உடைய போதனைகளோ அவருடைய அருளுரைகள் நிறைய இருக்கு. நம் சாயை வந்து வணங்குகிற மக்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறார்கள். நம் சாய் நமக்கு போதித்த அருளுரைகள் நிறைய இருக்கு. வாழும் வாழ்ந்த கடவுள் தான் மக்கள் நம்மெல்லாம் அவரை நினைச்சிருக்கோம். அவர் உயிரோடு இருந்த போதும் சீரடியில் வாழ்ந்த போதும் அவருக்கு மூணு வேளை ஆராதனைகளும் பூஜைகளும் நடைபெற்று வந்தது. அவர் இப்பவும் நம்ம வந்து மூணு வேளையும் பூஜை செய்து நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, எல்லா குருவை விட நம் சாய்பாபா ஒரு தெய்வமாக எல்லார் மனதிலும் பக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் இப்பொழுது ஒவ்வொரு ஊரிலும் ஒரு ஊரிலே ஒவ்வொரு தெருவிலும் அவருடைய சாய்பாபாவுடைய கோயில்கள் எண்ணில் அடங்காமல் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஏன்? மக்களின் நம்பிக்கை அவரை வணங்கினால், அவரை வணங்கினால் நமக்கு கிடைக்கும் அந்த ஆறுதலும் பக்தியும் உண்மை என நிரூபித்து நம்மை போன்றவர்கள் அவருடைய பக்தியை நம்ம மத்தவங்க கிட்ட சொல்றதாலையும் மத்தவங்க போய் அவரை வணங்கி அதனால படுற பலன்களாலையும் பாபாவுடைய தெய்வீகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்று பாத்தீங்கன்னா பாபாவுடைய கோயில் பஜனை இல்லாத இடமே இல்லை. நம்மை போன்ற சாதாரண
குழந்தைகள் கூட பாருங்கள நம்ம வீட்ல அவரை பூஜித்து ஒரு சின்ன அளவுல ஒரு பஜனையோ இல்ல அவரை வந்து மனசார வேண்டிறதுக்கு நம்ம தோழியர்களோ எல்லாரும் வந்து அவரை பூஜை பண்றோம் இதெல்லாம் எல்லா கடவுளுக்குமே அமையாத ஒரு சிறப்பு நம்ம பாபாவுக்கு அமைஞ்சிருக்கு அவர் ஏன்னா கண் கண்ட தெய்வம் இன்று கூட அவரை நாம் நினைத்து வணங்கினால் அவரிடம் நம் உள்ளத்தை சொன்னால் அவர் நமக்காக அருள் புரிவார் ஓடோடி வருவார் உதவி கரம் தருவார் ஆனால் அவரிடம் நாம் நம்மை அவர் சேர்த்து கொள்ள நாம் தரும் ஒரு காணிக்கை நம்பிக்கை நம்பிக்கையுடன் அவரை வணங்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் எவர் வணங்கினாலும் அவர் நம் அருகில் கூட வர மாட்டார் இதெல்லாம் நம் கண் கண்ட தெய்வம் சாயி பாபாவுடைய அற்புதங்கள் அவரை பற்றி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம் நாம் படிக்க படிக்க அப்படி பொக்கிஷங்களாக வந்து கொண்டே இருக்கிறது இன்று அவருடைய உபதேசங்கள் என்று நான் படித்ததில் என் மனதில் இருந்ததை நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லுங்க தனா செல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க அடுத்த வியாழன் சந்திப்போமா பாபாவின் நாளில் வணக்கம் தனா செல்வி